நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் திங்கக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா சென்ற வாரம் சிங்கப்பூரில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ற வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டேஸை பற்றி நிறைய நியூஸ் வந்தது, நம்மளும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டோம். ஸோ அதை தவிர்த்து வந்து இந்த வாரம் போன வாரத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது சிங்கப்பூரில் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நியூஸ், யூனூஸ் ரோட்டில் ஒரு பெண்ணிடம் இருந்து பணத்தை திருடிய சந்தேகத்தின் பேரில் 26 வயது ஆடவரை காவல்துறை கைது செய்தனர். சிங்கப்பூரில் வந்து திருடுறது குற்றம். நம்மளே நிறையா நியூஸில் ரெகுலராக வர வாரமே இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை ஏன் பார்க்குறவங்க நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மற்ற நாட்டிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நியூஸாகவே சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து இப்போ கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் சிங்கப்பூர், அதனால தான் வந்து சிங்கப்பூர் சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. உடனே இமீடியட்டாக நீங்கள் சின்ன தவறு செஞ்சாலுமே வந்து அதுக்குண்டான தண்டனை அப்படின்றது கண்டிப்பாக சிங்கப்பூரில் உண்டு அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்ம வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றவங்க வந்து கரெக்டாக பார்த்துங்க, நடந்துக்கங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி நியூஸ்லாம் நான் சொல்கிறேன். அடுத்தது, உலகில் நிச்சயமற்ற சூழல் நீடிக்கும் வேளையில் சிங்கப்பூரர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிபர் ஹலிமா யாக்கூப் கேட்டுக்கொண்டுள்ளார். சிங்கப்பூரோட அதிபர் வந்து ஹலிமா யாக்கூப் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் டேக்காக வாழ்த்து செய்திகள் சொல்லும்போது, உலகின் நிச்சயமற்ற சூழல் நீடிக்கும் வேளையில் சிங்கப்பூரர்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயமற்ற சூழ்நிலைன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறையா கண்ட்ரீஸில் வார் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். சில கண்ட்ரிஸ் வந்து வார் உருவாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்றதும் தெரியும். அதனால் வந்து எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழல், மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, இந்த மாதிரி வந்து பருவநிலை மாற்றம், இது எல்லாமே வந்து ஒரு என்ன நடக்கும்னே தெரியாமல் இருக்கிறப்ப வந்து எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாம் செயல்படணும் அப்படின்றத வந்து சிங்கப்பூர் அதிபர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது, சிங்கப்பூரில் இரத்த வங்கியில் இரத்தம் இருப்பு மிதமான நிலைக்கு மேம்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம், சிங்கப்பூரில் வந்து ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளும் போயிட்டு ரத்த தானம்லாம் பண்ணோம். ஸோ நிறையா பேர், நான் போயிருக்கப்போ நிறையா பேர் வந்து பண்ணாங்க, அதை நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இருப்பு வந்து ஓரளவுக்கு மேம்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரத்த தானம்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து பண்ணுங்கள், நிறையா பேரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அடுத்தது, மெரினா பே மிதக்கும் இடையில் ஒரு பொருள் வெடிக்கப் போவதாக ட்விட்டரில் பதிவிட்ட சந்தேகத்தின் பேரில் 18 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதாவது மெரினா பேயோட மிதக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நேஷனல் டே பரேட் நடக்கிறப்ப அதில் வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது வெடிக்க போகுது. அதுவும் அவர் சீட் நம்பர்லாம் சொல்லி சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்ன பொய்யான தகவலை பரப்புனதுனால வந்து அவரை கைது செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து எப்போயுமே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மெசேஜை பதிவிடுறதுனாலும் யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதுலையாக இருந்தாலும் 1-10 தடவை யோசித்து அது உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதுக்கப்புறம் பதிவிடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தூணுக்கும் நகரும் பேருந்துக்கும் இடையே சிக்கிக்கொண்ட 43 வயது வெளிநாட்டு ஊழியர் மாண்டதாக கூறப்பட்டுள்ளது. பஸ்ஸுக்கு இடையில மாட்டி ஒருத்தர் இறந்துருக்காரு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க, ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை இடத்துல தான் இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விபத்துலையும் இறக்குறாங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. தூணுக்கும் பஸ்ஸுக்கும் இடையில மாட்டி இறந்துருக்காரு அப்படின்றது ரொம்ப சோகமான செய்தி. கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாப்பாக இருங்க எல்லா இடத்துலையும். காதலியின் 9 மாத குழந்தையை கொலை செய்த ஆடவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பெரம்படியும் கொடுத்துருக்குறாங்க. காதலியோட குழந்தைய வந்து 9 மாத குழந்தைய வந்து கொன்றிருக்கார் ஒருத்தர். அதாவது அவர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தவறி விழுந்துட்டதாக சொன்னாங்க, தலையில் அடிபட்டு இறந்ததாக சொன்னாங்க. ஆனால் அவர் வேணும்னே வந்து அந்த மாதிரி பண்ணதாக வந்து நம்பப்படுது, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து அந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்தே தாய்லாந்து சென்று அடைந்துள்ளார். ராஜபக்சே இங்கே வந்திருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவர் வந்து இப்போ தாய்லாந்துக்கு போயிட்டார். அவருக்கு வந்து எந்த சலுகையுமே வந்து கொடுக்கலை. ஒரு சாதாரணமாக வந்து ஒருத்தவங்க ஷார்ட் டைம் விசாவில் வந்தாங்கன்னா என்ன ப்ராசஸோ அதை தான் வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து அரசனுக்கு ஆண்டிக்கு எல்லாருக்குமே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரே சட்டம் தான், சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்றத இன்னொரு முறை சிங்கப்பூர் நிரூபிச்சிருக்கு அப்படின்றத வந்து பெருமையோடு சொல்லிக்க முடியும்.
ஒரு திரைப்படத்தை திரையரங்கில் எத்தனை முறை பார்ப்பீர்கள்? 49 முறை பார்த்த சிங்கப்பூரர் சாதனை. அதாவது சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. நம்ம டாப்கன் டாம் குரூஸ் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்ட் 2 வந்தது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தை வந்து 49 டைம் ஐமேக்ஸ் 3D வந்து 49 டைம் பார்த்துருக்காப்புல. சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் வந்து இடம் பிடிச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயந்தான்ல. அடுத்தது பபுள் டீ பானங்களின் பிரபலமான ஒன்று மில்க் டீ வித்து பார்ல் பார்ல பார்லஸ்ஸா பானத்தின் பால் கலந்து தேநீருடன் பால்ஸ் எனும் மரவள்ளி கிழங்கு துண்டுகள் பரிமாறப்படுகின்றது. மரவள்ளி கிழங்கு துண்டுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பேர்ல்ஸா பால்ஸா. 500 மில்லி லிட்டர் பானத்தில் 8 தேக்கரண்டி சர்க்கரைக்கு ஈடான அளவில் சர்க்கரை உண்டு. அதாவது சிங்கப்பூரில் அடுத்த ஆண்டுலேருந்து ஒரு புது சட்டம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமான சர்க்கரை இருக்கிற பொருளை வந்து நீங்கள் விளம்பரமே பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த பானமாக நீங்கள் எந்த பானம் வாங்கினாலும் அதில் வந்து சர்க்கரையோட அளவை வந்து எக்ஸாக்டாக குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து சிங்கப்பூரில் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளையும் இந்த சட்டத்தை கொண்டு வரணும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரப்படுத்துறது, ஃபஸ்ட்டு விளம்பரமே பண்ணக்கூடாது, அதிக சர்க்கரை இருக்கிறத வந்து விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்ற சட்டமும், அதே மாதிரி எல்லா பானத்திலையுமே வந்து சர்க்கரையோட அளவை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருது. இது எவ்வளவு நல்ல சட்டம் அப்படின்னா வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஒவ்வொரு டைமும் வந்து நான் சிங்கப்பூரை பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சிங்கப்பூர் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து சர்வசாதாரணமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து முன்னாடியெல்லாம், அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கலாம், பெரியவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும். சர்க்கரை நோயின்றது 100ல் ஒருத்தவங்களுக்கு தான் இருந்துச்சு. இப்போ சர்க்கரை நோய் இல்லாதவங்க வந்து 50-50 ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த நீரிழிவு நோய் வந்து பரவுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை கட்டுப்படுத்துகிற விதமாக வந்து இந்த மாதிரி சர்க்கரையோட அளவை குறிப்பிட்டிருக்கிறதும், அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்றதும் வந்து, ஏன்னா விளம்பரம் படுத்துறதுனால தான் வந்து ஒரு பொருளோட வந்து நம்ம வாங்க தூண்டுது. ஸோ வந்து அது விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்றதும் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இது வந்து இங்கே மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே கொண்டு வரணும் அப்படின்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, இந்த வாரம் சிங்கப்பூரில் நியூஸ் அவ்வளோதான். வேறு எதுவும் முக்கியமான தகவல்கள் இல்லை. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனும். பாய். சொல்லிடுங்க. Thank you.